பொறம்புகள் இருக்கு, பொறம்புகள் பட்டாளம் இருக்கிற மாதிரி பொறம்புகள் இருந்து தூத்தி காட்டுறாங்க எங்களை ரோட்டு பார்த்து வர்றோம். அப்ப நாங்க யாருக்கு என்ன செஞ்சு என்ன பிளான் இருக்கு? பேரே பாத்தீங்கன்னா திராவிட மாடல், மக்களை ஏமாத்துற மாடல். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனா வந்து இப்ப கொடுத்து என்ன பண்ண போறேன், ஏன் அதை முன்னாடியே செய்யலாம்ல? பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பெண்களுக்கும் தானே வாக்குறுதியில சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் வாங்கியிருக்காங்களா? தாய்மார்கள் யாரும் வாங்கியிருக்காங்களா? சொல்லிருக்காங்க, நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, தருவாங்க தரமாட்டாங்கன்னு தெரியும். இந்த மக்கள் வந்து ஓட்டை போட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இது வந்து ஓட்டு போட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தல் வருதுன்னா சமூக நீதி, சமூக நீதி அது மட்டும் தான் சொல்றாங்க. தேர்தல் முடிஞ்சா அவங்க பாட்டு அவங்க கொள்ளையடிக்கிற வேலையை தான் பாக்குறது அவங்களுக்கு சரியா இருக்கு. ஆட்சி எப்படி இருக்குன்னா செய்யல சார், 3 ஆண்டு காலமா அவங்க தான் இருக்கிறாங்க. இப்பவே செய்யாத மக்களுக்கு நீ எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு எப்போதும் சொல்ற வார்த்தை தானே இது? 3 வருஷமா நீங்களே பாக்குறீங்க, என்ன கேள்வி கேக்குறீங்க? இந்த 3 வருஷத்துல காவன் கஞ்சா குடிக்கிறவன் தான் அதிகமா இருக்கான். கேஸ், பால், சமையல், அரிசி, பருப்பு எல்லா விலையும் ஃபுல்லா ஏத்திட்டாங்க. அன்றா சொன்னாங்க இருக்கப்பட்டவங்களுக்கா செய்யறாங்க சார், இல்லாதவங்களுக்கு எதுவுமே செய்யல சார். நியாயம்னா நியாயம் தான் சார், நான் உண்மையா தான் பேசுறேன். இருக்கப்பட்டவங்களுக்கு செய்யறாங்க, இல்லாதவங்களுக்கு இதுன்னு போறாங்க. அது வந்து இல்லாத ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? தேர்தல் டைம்ல மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையும் குறைக்கிறேன், நான் வந்து எல்லாமே செய்யறேன், போறேன் வரேன். இந்த நாடு வந்து கெட்டு குட்டிச்சாறு ஆவறதுக்கு காரணமே அவங்க தானே. ஏழை மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுல வந்து ஒரு பட்டா போட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் எம்பி டாச்சுல மூணு வீட்டுலாம் போய் பாத்துருவோம், எம்எல்ஏ விட்டுலாம் தருவாங்க தருவாங்க தான் சொல்லுவாங்க, ஒண்ணுமே காணும். ஆனா இந்த திராவிட மாடல் வந்து இப்ப இந்த 3 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடலாக என்ன பயன்பட்டுருக்காங்க மக்கள்? இப்ப எல்லாம் சமையல் அறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரது இல்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் ஒரு ஒரு அம்மாவின் சமையல் அறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும், அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடி அரசு, இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். சார் வணக்கம். வணக்கம். வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தேர்தலில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னா மகளிருக்கு 1000 ரூபா தரோம்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஆனா இப்ப ஒரு சில பேருக்கு வர்றதில்ல. அந்த பணத்தை வந்து யார் யாருக்கெல்லாம் வரலையோ தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு சரியா கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? அதாவது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனா வந்து இப்ப கொடுத்து என்ன பண்ண போறோம், ஏன் அதை முன்னாடியே செய்யலாம்ல? ஏன் அவர் செய்யல? இது வந்து ஓட்டு போட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து மக்களும் நம்பி அவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. அது வந்து இனிமேல் வந்தும் ஒன்று வராதும் ஒன்று. அதை பற்றி வந்து நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது முன்னாடியே கொடுத்துட்டு கேட்கலாம், இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் போட்டுட்டு கேட்டிருந்தாக்க அது நல்லா இருந்திருக்கும். போடலை. இதை பற்றி எங்களோட கருத்து இதுதான். யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து யார் வந்து இப்போ ஆட்சிக்குனாக்கா நல்லா படித்தவங்க அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆட்சி பிடிச்சிருக்கு, அதனால அவங்க ஆட்சிக்கு நாங்கள் ஓட்டு போகிற மாதிரி இருக்கிறோம். தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி இந்த 3 ஆண்டு காலமாக எப்படி என்ன இருக்கு? ஏன்னா 3 வருஷமாக நீங்களே பார்க்குறீங்க, என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த 3 வருஷத்தில் காவன் கஞ்சா குடிக்கிறவன் தான் அதிகமாக இருக்கான், தண்ணி அதிகமாக விற்கிது, தண்ணியில் பார்த்துக்கோங்க அதில் எஃபெக்டானதெல்லாம் கலந்து ஜனங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டு இருக்காரு. 3 மாதத்தில் அதாவது 1 வருஷத்தில் இருக்கிறோம், 6 மாதத்தில் இருக்கிறோம். இப்போ அந்த அம்மா கனிமொழி என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து அதில் போடுறேன்னு சொன்னாங்க, விதவைகள்லாம் அதிகமாக இருக்குன்னாங்க. இப்போ அதை விட அதிகமாக தானே இருக்குது, அது எங்கே முன்னாங்க தெரியுதுங்களா? அதனால் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறது இப்போ புதுசாக வந்து நல்லாட்சி எது நடத்துதுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் நாங்கள் செய்வோம், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த நாடு வந்து கெட்டு குட்டிச்சாறு ஆகிறதுக்கு காரணமே அவங்க தானே. நன்றி 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 அம்மா. வணக்கம். இப்போ திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பணம் தரேன்னாங்கல்ல, அது உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை சார். இல்லைங்க சார், அதெல்லாம் தெரில சார். திரும்பி அவங்க வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றா 1000 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க, அது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, தருவாங்க தரமாட்டாங்கன்னு தெரியல சார். நம்பிக்கை இல்லையா? இல்லை சார். என்ன காரணம் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லைன்னா நான் வந்து இது நடுவில் நிற்கிறவங்க ஏதோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இதாக இருக்காங்க, அதில் இருக்காங்க, இதில் இருக்காங்கன்னு சொல்லி அதால் தரமாட்டாங்க எங்களுக்குலாம். இந்த 3 ஆண்டு காலமாக அவங்களுடைய ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆட்சி எப்படி இருக்குன்னா இதெல்லாம் சரியில்லை சார். இருக்கும்போது இந்த கிராமத்துல வந்து எந்த பாதிப்பும் இல்ல. இதுக்கு ஒரு நாங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்தா சத்யநகரம் அருங்கால் சேர்ந்தா சத்யநகர் அருங்கால் பஞ்சாயத்து சத்யநகரம். இதுல வந்து ஒரு பட்டா போட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் எம்பி டாச்சுல மூணு வீட்டுலாம் போய் பாத்துருவோம், எம்எல்ஏ விட்டுலாம் தருவாங்க தருவாங்க தான் சொல்லுவாங்க, ஒண்ணுமே காணும். அப்ப எங்களை ஊரை எடுக்கிறதுக்காக அலையிறாங்க. நாங்க என்ன பண்ண வைக்கும்? இல்லாத ஏழை மக்கள் எங்க போய் பழைக்கும்?
அப்ப இந்த கிராமத்துல பட்டா கொடுத்தானா எங்களுக்கு, இந்த எது லட்சம் பாதிப்பு இருக்கா, மூன்று கோடி மக்கள் இருக்கும், எது பாதிப்பு நீங்க சொல்லுங்க. என்ன பாதிப்பு இருக்கு பாதிப்பு இருந்தா அதுக்கு சொல்லுங்க நாங்க கட்டுப்பட்டு போறோம். 3 ஆண்டு காலமாக வந்து நம்ம திராவிட மாடல் பேரே பார்த்தீங்கன்னா திராவிட மாடல், மக்களை ஏமாத்துகிற மாடல், அதுக்கான பேர் தான் திராவிட மாடல். இந்த மக்கள் வந்து ஓட்டை போட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா, அவங்களே அறிவிப்பாங்களாம் தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களே அறிவிப்பாங்க போவாங்க வருவாங்க. இந்த மகளிர் தொகை, பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பெண்களுக்கும் தானே வாக்குறுதியில் சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் வாங்கியிருக்காங்களா, தாய்மார்கள் யாரும் வாங்கியிருக்காங்களா, இதுவரை வாங்கியிருக்காங்களா, பாதி பேர் வாங்கியிருக்காங்க, பாதி பேர் எங்கள் வீட்டுக்கும் வரல. என்ன காரணம்? அதாவது நான் வந்து வேற கட்சியில் இருக்கிறேன், அதனால வந்து அந்த திராவிட கட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும் உதாரணம் சமூக நிதி, சமூக நிதி நாங்கள் எல்லாரையும் ஒன்னாதானே பார்க்குறோங்கிறாங்க. வாக்குறுதி தேர்தல் போது மட்டும்தான் அந்த வார்த்தைகளை யோசி சொல்கிறாங்களே தவிர, ஆனால் செயல்பாட்டில் எதுவுமே இல்லை. தேர்தல் வருதுன்னா சமூக நீதி, சமூக நீதி அது மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சிச்சா அவங்க பாட்டுக்கு அவங்க கொள்ளையடிக்கிற வேலையை தான் பாக்குறது, அவங்களுக்கு சரியா இருக்கு நேரம். இப்ப இந்த தேர்தல் வெற்றி பெற்றா நாங்க வராதவங்களுக்கு திருப்பி வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோங்க. இதுவரையுமே ஆட்சியில் அவங்க தானே இருந்தாங்க, இதுவரையும் அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க, 3 ஆண்டு காலமா அவங்க தான் இருக்கிறாங்க. இப்பவே செய்யாத மக்களுக்கு இன்னும் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு எப்போதும் சொல்ற வார்த்தை தானே இது. ஏமாற்றங்கள் வந்து மக்கள் மட்டும்தான் ஏமாறுறாங்க, அவங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி வந்து மக்கள்லேருந்து என்ன சுரண்டலாம், எந்தெந்த விலைவாசியை ஏற்றலாம், பால் பால் எல்லாம் டெய்லி அத்தியாவசிய பொருள், ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள், கேஸு, பால், சமையல், அரிசி, பருப்பு, எல்லா விலையும் ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. அதே இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெற்று குறைக்கணும் சொல்லியிருக்காங்களே, அது வந்து அது தேர்தல் வந்திருக்குங்க சார், தேர்தல் வந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, தேர்தல் டைமில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் குறைக்கிறேன், நான் வந்து எல்லாமே செய்கிறேன், போகிறேன் வரேன், அதை மட்டும் சொல்லுவாங்க. தேர்தல் முடிகிற வரையும் தான் அது, தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா எங்களை மாதிரி மக்கள், ஏழை மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஏழைங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க, பைப்பு வீட்டுக்கு வந்து பைப்பு, இலவச கேஸ் இணைப்பு, இது மாதிரி திட்டங்களை நிறைய திட்டங்களும் பாரத பிரதமர் பயன்பட்டுருக்கீங்களா? ஆ, பயன்பட்டுருக்கோம், எங்கள் கிராமங்களையும் பயன்பட்டுருக்காங்க. கூரை வீடு மாடி வீடாக மாற்றி கொடுத்தது எங்கள் ஊரில், அதுவும் பயன்பட்டுருக்காங்க. கேஸ் அடுப்பு பயன்பட்டுருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்தவங்க எல்லாமே அந்த அறிவிக்கை கொடுத்தது எல்லாம் மக்களுக்கு வந்து பயன்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த திராவிட மாடல் வந்து இப்போ இந்த 3 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடலாக என்ன பயன்பட்டுருக்காங்க மக்கள், ஏமாற்றம் தான் பயன்பட்டுருக்காங்க, அவ்வளோதான் ஏமாற்றம் தான் பட்டிருக்காங்க. இதுவரையும் நானும் அதில் ஒரு ஆள் ஏமாந்து தான் இருக்கும். இந்த ஜிபே கொண்டு வந்தது எல்லாரும் ரொம்ப சௌகரியமாக இருக்குது, எல்லோரும் காசு இல்லாமல் நிறைய பேர் வந்து வராங்க, அந்த ஜிபே மூலியமாக எல்லோரும் வந்து பயன்பெறாங்க. மோடி ஐயாவுக்கு நன்றி. என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ணுறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம், நகை கடனை தள்ளுபடி செய்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு. செய்யலையா? செய்யல தலைவர். எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு, அதுவும் பெண்களுக்கு 69%. நீங்க சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான் போயிட்டு வாங்க. மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.